சென்னை அசோக் நகரில் உள்ள உதயம் திரையரங்கம் அருகே ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளால் பள்ளத்தில் விழுந்து ஒருவர் உயிருடந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் பேசலாம். லாவண்யா, களத்தில் நிலவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் அம்ருத். சென்னையை பொறுத்தவரை மழைநீர் வடிகால் பணிகள் முழுமை பெறாமலே தான் இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் 90% மேலான பணிகள் முடிவடைந்துள்ளதாக தகவல் கூறுகிறார்கள். முன்னுக்கு பின்னான முரண்பாடான ஒரு தகவல்களை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே சென்னையை பொறுத்தவரை, அதாவது சென்னை கிண்டி அந்த கத்திப்பாரா நெடுஞ்சாலையிலிருந்து அசோக் நகர் செல்லக்கூடிய அந்த வழியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மழைநீர் வடிகால் பணியானது முழுமை பெறாமல் இருப்பதன் காரணமாக நேற்று ஒருவர் அதில் விழுந்து பலியாகியுள்ள சம்பளம் மக்கள் மத்தியிடையே ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்த ஐயப்பன் என்ற ஒரு நபர் மதுபோதையின் காரணமாக முழுமை பெறாத மழைநீர் வடிகால் அந்த பணி நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த இடத்தில் விழுந்து மூச்சு திணறி, அந்த இடத்தை பார்த்தீர்கள் என்றால் துர்நாற்றம் வீசக்கூடிய அளவிலே கழிவு நீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய அந்த மழைநீர் வடிகால் விழுந்து அந்த நபரானவர் இறந்திருக்கிறார். மேலும் 10x10 தோண்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மழைநீர் வடிகாலில் விழுந்த அவரை பொதுமக்கள் பல்வேறு முயற்சி செய்து மீட்கக்கூடிய அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டும் அவரை மீட்க முடியாமல் அவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இதன் காரணமாக எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை உடலை மீட்டு ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். அந்த ஒரு வேளையிலே சென்னையை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில், சென்னை கிண்டியை எடுத்து பார்க்கலாம், அசோக் நகர், கே கே நகர், மேற்கு மாம்பலம் என்று பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணியானது முழுமை பெறாமலே இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பருவமழையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே இது போன்று மழைநீர் வடிகால் பணியானது நிறைவு பெறாமல் இருப்பது பொதுமக்களுக்கு மிகுந்த ஒரு அச்சத்தையும் மிகுந்த ஒரு வேதனையும் அவர்களுக்கு ஒரு அசௌகரியமான ஒரு சூழலையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது. கடந்த வருடமே தனியார் தொலைக்காட்சியை சேர்ந்த ஒரு வாலிபர் பணியை முடித்துவிட்டு இரவு வீடு திரும்பக்கூடிய அந்த சூழ்நிலையிலே மழைநீர் வடிகால் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குழியில் விழுந்து இரும்பு கம்பிகளால் குத்தப்பட்டு அவர் உயிரிழந்த ஒரு காட்சியானது அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பல்வேறு தரப்பினர் அதற்கு கண்டனங்களை ஏற்படுத்தி இருந்தனர். அந்த வேளையிலே அந்த மாதிரியான விஷயங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க அவர் அரசாங்கமானது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் பாதுகாப்பு நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்க வேண்டும். மேலும் ஒரு பணியை எடுத்தோமே என்றால் அந்த பணியை ஒரு உரிய காலத்தில் செய்து முடிக்க ஒரு மிக சிறந்த ஒரு திட்டத்தை அவர்கள் தீட்டி இருக்க வேண்டும். எதுவுமே இல்லாத ஒரு காரணத்தின் காரணமாக இப்பொழுது ஒரு நபர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த பகுதி மக்களிடம் விசாரித்து கேட்கும் பொழுது இந்த பகுதியிலே பல நாட்களாக, பல மாதங்களாக இந்த பணிகள் மேற்கொண்டு வருவதாகவும், மெத்தனமாக இந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும், மிகவும் மெதுவாக இந்த பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாகத்தான் இந்த நபர் இந்த குழியில் விழுந்து உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததாகவும் கூறுகிறார்கள். மேலும் இந்த பகுதி, அதுவும் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் முறையான தடுப்பு அரண்கள் கூட அமைக்கப்படாமல் இருக்கின்றன. இரும்பு கம்பிகள், அவர் பணியாளர்கள் அந்த இரும்பு கம்பிகளை அந்த சாலையில் அந்த நடைபாதையிலே போட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. இது முழுக்க முழுக்க பொதுமக்களை மிகுந்த ஒரு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அரசாங்கம் தான் கூடுதல் கவனம் எடுத்து மேலும் ஒரு உயிரிழப்பை ஏற்படாத வண்ணம் தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்ருத், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.